ओसूर अमणमान गर्भिणियान मगले तंदे तुपाकियाल सुट्टुकोंडे अरंगेरी तंदे मगले सुट्टुकोले कारण திருமணமாகி நான்கு மாதங்களே ஆன நிலையில் யுகாதி பண்டிகையை கொண்டாட பிறந்த வீட்டிற்கு வந்த பெண் தந்தையால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தையே மகளை கொல்ல காரணம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள கரடிக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான அருணாச்சலம். இவரது மனைவி மாதவி. இந்த தம்பதிக்கு 21 வயதான வெங்கடலட்சுமி என்ற மகள் இருந்தார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் மாலூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு வெங்கடலட்சுமியை திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் வெங்கடலட்சுமி 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கணவர் வீட்டிலேயே இருந்தவர் யுகாதி பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒரு வாரம் முன்பு சொந்த ஊரான கரடிக்கல் வந்துள்ளார். இப்போதும் வேலைக்கு போகாமல் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி ஊர் சுற்றி வரும் அருணாச்சலம் பண்டிகையை கொண்டாட மகள் மற்றும் மருமகன் வந்த நேரத்திலும் மது அருந்தி வந்துள்ளார். இதனால் அருணாச்சலத்திற்கும் அவரது மனைவி மாதவிக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்றும் அருணாச்சலம் அளவிற்கு அதிகமாக குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். இதை பார்த்த மாதவி மகள் வந்துள்ள நேரத்தில் குடித்துவிட்டு இப்படியா வருவது என தண்டை போட்டுள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே வாய் தகராறு அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அருணாச்சலம் வீட்டில் கள்ளச்சந்தையில் வாங்கி விலங்குகளை சுடுவதற்காக வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி மாதவியை சுட்டுவிடுவதாக மிரட்டியுள்ளார். ஆனால் அதனை கண்டுகொள்ளாத மாதவி தண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அருணாச்சலம் மாதவியை குறிவைத்து சுட முயன்றுள்ளார். இதனை தாயின் அருகிலிருந்து பார்த்த வெங்கடலட்சுமி தாயை காப்பாற்ற குறுக்கே நின்றுள்ளார். அப்போது அருணாச்சலமும் துப்பாக்கியால் சுட குண்டு வெங்கடலட்சுமியின் மார்பில் பாய்ந்துள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்துள்ளார். மகள் இறந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த அருணாச்சலம் துப்பாக்கியுடன் காட்டிற்குள் ஓடி தலைமறைவாக உள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அருணாச்சலத்தை தேடி வருகின்றனர். சென்னையில் கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்று கூறிக்கொண்டு போதையில் பிரபல பெண் தொழிலதிபரை கைது செய்ய போன தலைமை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? தன்னை கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்று கூறிக்கொண்டு போதையில் பெண் தொழிலதிபரை கைது செய்ய முயன்ற காவலர் இவர். போலீசாரிடமே இவர் சிக்கியது எப்படி? சென்னை அண்ணாநகர் 6வது அவென்யூவை சேர்ந்தவர் 84 வயதான ஸ்ரீதேவி உன்னிதன். இவர் பிரபல ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் நிறுவனமான சங்கர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் ஆவார். இவரது வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் காவலர் உடையில் வந்த ஒருவர் தன்னை கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்றும் தன்னுடன் வந்த மற்ற இருவர் மப்டியில் வந்த கிரைம் பிரான்ச் போலீசார் என்று கூறியும் ஸ்ரீதேவி உன்னிதனை கைது செய்ய முற்பட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த தொழிலதிபரின் குடும்பத்தினர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அவரை தொழிலதிபர் குடும்பத்தினர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவருடன் வந்த மற்ற 2 பேர் தப்பியோடிவிட்டனர். நான் சைபர் கிரைம் டிஎஸ்பி, என்னிடமே நீங்கள் விசாரிப்பீர்களா என கூறி அந்த நபர் மிரட்டல் நாடகம் ஆடியுள்ளார். மிரண்டு போன போலீசார் பிரச்சனை நடந்த பகுதி திருமங்கலம் காவல் நிலைய எல்லை என்பதால் திருமங்கலம் போலீசாரிடம் அந்த நபரை ஒப்படைத்தனர். அவர்களிடமும் அந்த நபர் தான் ஒரு டிஎஸ்பி என கூறி மிரட்டியுள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையில் அந்த நபர் யானை கவுனி காவல் நிலைய தலைமை காவலர் 54 வயதான டேவிட் ஆனந்தராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் கடந்த 2018 ஆண்டிலிருந்து பணிக்கு செல்லாமல் ஒழுங்கீனமாக நடந்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது.
விசாரணையில் ஸ்ரீதேவி உன்னிதன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அயனம்பாக்கத்தில் 4 கிரவுண்ட் இடம் வாங்கியுள்ளதும் அதன் அருகே உள்ள நிலம் தலைமை காவலர் டேவிட் ஆனந்தராஜுக்கு சொந்தமான நிலம் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஸ்ரீதேவி உன்னிதனின் நிலம் தனக்கு சொந்தமான நிலம் என கூறி பிரச்சனை செய்த ஆனந்தராஜ் அந்த நிலத்தின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்ரீதேவி உன்னிதன் நிலத்தின் காவலாளியை கத்தியால் தாக்கி கொலை முயற்சி செய்துள்ளார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர்தான் இவ்வாறு ரகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இவரோட மோட்டிவ் என்னன்னா, இவர் நம்ம கேள்விப்பட்டது, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் டெசர்ட்டர். ஆனால் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணி, போலீஸோட இது யூஸ் பண்ணி, இவர் நிறைய இடத்துல இடம் கிராப் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்க கிட்டேருந்து காசு வாங்கி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஃபியா வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த லாக்டவுன் டைமில் கிட்டத்தட்ட 8-9 மாதம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு கேன்டீன் நடந்துட்டு இருந்தது, நம்ம கம்பெனிக்காக எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு கேன்டீன் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் இந்த இடம் யாருமே உள்ளே போகாமல் இருந்ததுனால இவர் வந்து அந்த லேண்டுக்குள்ளே ஏறி அந்த அந்த காம்பவுண்ட் வால் உடச்சி கம்ப்ளீட்டாக நம்ம அங்கே இருக்கிற சாமான் எல்லாமே இவர் திருடிட்டு போயிருக்கு. அந்த கேஸ் இப்போவுமே நடந்துகிட்ருக்கு. நம்ம கோர்ட்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இன்னும் கோர்ட்டுக்கும் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கு. அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இதனையடுத்து தலைமை காவலர் டேவிட் ஆனந்தராஜ் மீது போலீஸார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ஹலோ, இங்கே பாருங்கள், போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இங்கே நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. தேவையில்லாமல் ஒரு லேடி மேலே கை வச்சுருக்காங்க. நீங்கள் சார் பாருங்க சார், என் வெத்தியா ஃபேஸ்புக்கில் வெத்தியா லேடிஸ் மேலே ஒரு தமிழ் தான் நீங்கள் எப்படி வைக்கலாம்? இதே போன்று ஒரு சம்பவம் திருச்சி மாவட்டம் துறையூரில் நடந்துள்ளது. துறையூர் அருகே வெங்கடாஜலபுரத்தைச் சேர்ந்தவர் வெண்ணிலா. இவரது தம்பி 42 வயதான ராமஜெயம் இவர் பெரம்பலூரில் வசிக்கிறார். தந்தை மறைவுக்கு பின்னர் வீட்டு பத்திரம் பட்டா ஆகியவற்றை அக்காவிடம் கேட்டு வந்துள்ளார். அக்கா தரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமஜெயம் பெரம்பலூரில் உள்ள நாடக கம்பெனியில் இன்ஸ்பெக்டர் உடையை வாடகைக்கு எடுத்துள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று இன்ஸ்பெக்டர் உடையில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள அக்கா வீட்டுக்கு சென்றார். அக்காவிடம் அவர் ஆவணங்களை கேட்டபோது அடையாளம் கண்டுகொண்ட சகோதரி ஆவணங்களை தர மறுத்துள்ளார். தொடர்ந்து ஆவணங்களை மிரட்டி கேட்டதால் அக்கம் பக்கம் இருந்தவர்களும் சூழ்ந்து கொண்டனர். பொதுமக்கள் ஒன்று கூடி சுற்றி வளைத்து அவரை பிடித்து உப்பிலியபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உப்பிலியபுரம் போலீசார் ராமஜெயத்தை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வீட்டு பத்திரம் தர மறுத்த அக்காவிடம் போலீஸ் உடையணிந்து சென்று ரகளை செய்த தம்பி கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு குற்றச்செய்திகள் அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி.